ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி ஆனது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்காம் கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்காம் இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னா ஒவ்வொரு நாளுமே விதுர நீதி அல்லது நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையிலே இன்றைய தினம் விதுர நீதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை தான் பார்க்க போறோம் அதாவது எவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றா இந்த மாதிரியான குணங்களை கொண்டவர்களையே நாம் தவிர்க்க வேண்டும் இவர்களுடன் ஒரு தகா ஒரு உறவு அப்படிங்கிறதே கூடாது அப்படின்னு சொல்றா எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று அந்த விதுர நீதியிலே வரக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா சொல்றது மத்தியபானம் கலகம் பூக வைரம் பத்யோரந்தரம் ஞாதிபேதம் ராஜத்விஷ்டம் ஸ்திரீபும்சையோர் விவாதம் வர்ஜன்யாஹு எஸ் பந்தா பிரதுஷ்டஹா அப்படின்னு சொல்றது இது என்ன சார் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் என்ன என்னன்னு சொல்லிட்டு வரா பாருங்களேன் மத்தியபானம் அப்படின்னு சொல்றா அதாவது மதுவை குடிப்பது மத்திய பானம் அப்படின்னு சொன்ன பானம்னா குடித்தல் மதுவை குடித்தல் மது அருந்துதல் என்பதே கூடாது இதுவரை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்ற அப்படி மது அருந்தக்கூடிய மனிதர் இருந்தாலும் அவர்களோடு நாம் உறவு கொள்ளக்கூடாது அவர்களை விலக்கி வைக்க வேண்டும்னு சொல்றா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயமா சொல்றா இந்த மது அருந்துதல் அப்படிங்கிறது ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த விதிர நீதி எழுதப்பட்ட அந்த யுகத்திலே மது அருந்துதல் என்பது ஒரு பர்மிட்டபிள் பர்மிஷபிளாக தான் இருந்தது அந்த யுகத்திலேயே ஆனால் அப்பொழுதே அவர் இப்படி தான் சொல்கிறார் மது அருந்தினால் இவனுடைய மூளையானது அது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணாது கண்ட்ரோலில் இருக்காது தன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை செய்வான் அது போன்ற மனிதர்களை நாம் தவிர்க்க வேண்டும் மது அருந்ததிலேயே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது பார்த்தோம்னா கலகம் அப்படின்னு சொல்கிறார் கலகம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் கலகம் மூட்டின்ண்டே இருப்பா தெரியுமா அங்கேருந்து இங்கே வந்து சொல்கிறது இங்கேருந்து அங்கே போய் சொல்றதுன்னு சொல்லி ஒரு கலகத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அந்த கலகத்தை உருவாக்குகின்ற அந்த குணத்தினையும் நாம் தவிர்க்க வேண்டும் அது போன்ற மனிதர்களையும் தவிர்க்க வேண்டும்னு சொல்கிற அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பூக வைரம் அப்படின்னு சொல்கிறா அது என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா சமுதாயத்துடன் விரோதம் அப்படின்னு சொல்றார் அதாவது ஒரு அந்த ஒரு ஏரியா ஒரு ஒரு தெரு அப்படின்னு இருக்கு சொன்ன அந்த தெருவில் போய் தன்னை ஒரு தாதா மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அராஜகமான ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பது நாலு பேருடைய அந்த சாபத்தை வாங்கி கொண்டே இருப்பது அதாவது இவெல்லாம் நல்லா இருப்பானா நாசமாக போவான் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா அந்த மாதிரி மனிதர்களையும் தவிர்க்க வேண்டும் அவர்களோடு நாம் உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறா இந்த சமுதாயத்துடன் விரோதம் என்பதும் கூடாது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்து இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பாரியா பத்தியோரந்தரம் அப்படின்னு சொல்றார் கணவன் மனைவிகளுக்கு இடையே கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சச்சரவை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்றார் சும்மா இருக்காமல் போய் உங்க ஆத்துக்காரன் அங்க பார்த்தனே அவாத்தில் பார்த்தனே என்ன பண்ணிட்டு இருந்தார் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பக்கத்தாத்துல போய் பேசுறது அதே மாதிரி ஏன்பா உங்க ஆத்துக்காரன் இன்னும் இது பண்றாளா அது பண்ணுறாளான்னு சொல்லி மனைவியை பற்றி கணவனிடத்திலும் கணவனை பற்றி மனைவி இடத்திலும் ஏதோ ஒரு வேண்டாத விஷயங்களை சொல்லி அவர்களுக்கிடையே சச்சரவினை ஊட்டுதல் அப்படின்னு சொல்றா இல்லையா சச்சரவினை தோற்றுவித்தல் கணவன் மனைவிக்கிடையே சச்சரவினை தோற்றுவிப்பது என்பது ஒரு மகா பாபமான செயல் இவ்வாறு செயல் செய்கின்றவர்களையும் நாம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி உறவினர்கள் அதிலும் குறிப்பாக பங்காளிகள் அவர்களுக்குள்ளாக ஒரு கலகத்தினை தோற்றுவிப்பது அண்ணன் தம்பிக்குள்ள போய் இவன் அப்படி ஏப்பா உங்க அண்ணன் வீடு வாங்கிட்டானே நீ இன்னும் வாங்கலையான்னு போய் தம்பியை போய் கேட்கறது இந்த மாதிரி விஷயங்களை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவரிடத்திலும் நாம் ஒரு உறவினை துண்டித்து கொள்ள வேண்டும் இது போன்ற செயல்களையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் சொல்றார் நம்மையும் அறியாமல் ஒரு சில நேரத்திலே நாமும் கூட இது போன்ற செயல்களை செய்து விடுவோம் அல்லவா பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு சொன்னா கூட அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் அவர்களுடைய குடும்ப விஷயங்களுக்குள்ளாக நாம் தலையிட்டு எதுவும் பேசக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அப்படி தெரியுமா சொல்றா ராஜத்விஷ்டம்னு சொல்றா அதாவது அரசாங்கத்தோடு ஒரு விரோதமான போக்கினை கடைபிடித்தல் அந்த கவர்மெண்ட் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம் எப்படி இருந்தாலும் அது அரசாங்கம் என்று வரும்பொழுது அந்த அரசாங்கத்திடம் நமக்கு தேவையானவற்றை நாம் விண்ணப்பித்து பெறலாமே தவிர அரசாங்கத்தோடு ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயத்தினை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றா அதுக்கு அடுத்த விஷயம் பார்க்கும்பொழுது பும்சையோர் விவாதம் அப்படின்னு சொல்றா ஸ்திரீ பும்சையோர் விவாதம்னு சொன்னால் விவாதம் என்று வந்தாலே அங்கே ஆண்களும் பெண்களும் விவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இது என்ன சார் ஆணுக்கு பெண் சமம் என்று வரும் பொழுது இன்றைய தேதியிலே சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பார்த்தோம்னா ஆணும் பெண்ணும் தான் விவாதம் பண்றா அப்படின்னு சொல்றா இல்லையா அதனை கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது இது போல ராஜாங்க காரியங்களிலோ அல்லது அலுவல் பணிகளை பற்றியோ சொல்லவில்லை பொதுவாக ஒரு சமுதாய விஷயத்தை பற்றி பேசும் பொழுதோ அல்லது ஒரு குடும்ப விஷயத்தை பற்றி பேசும் பொழுதோ அங்கே ஆணும் ஆணும் விவாதம் செய்து கொள்ளலாம் ஒரு பெண்ணும் பெண்ணும் விவாதம் செய்து கொள்ளலாமே தவிர ஆணும் பெண்ணும் விவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றா இப்படி புரிஞ்சுக்கோங்களேன் இப்போ பக்கத்தாத்துல ஒரு சண்டை அப்படின்னு எடுத்துட்டா அங்கேருந்து ஒரு ஜென் வந்து பேசுகிறார் ஒரு மேல் வந்து பேசுகிறார்னு சொன்னா இங்கே இருந்து ஒரு மேல் தான் போய் பேசணுமே தவிர ஆத்து மாமாவும் அவாத்து மாமாவும் சண்டை போட்டுக்கலாமே தவிர இங்கேருந்து ஒரு மாமாவும் அங்கேருந்து ஒரு மாமியும் சண்டை போட்டுக்க கூடாது இதனால் என்ன ஆகும்னு சொன்னால் பிரச்சனைக்கு தீர்வு என்பது கிடைக்காது இந்த பிரச்சனையானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் இது போன்ற மனிதர்களையும் தவிர்க்க வேண்டும் சொல்றார் அங்கிருந்து ஒரு மாமிதான் சண்டைக்கு வரா அப்படின்னு சொன்ன இங்க இருக்கக்கூடிய மாமா என்ன பண்ணணும்னு சொன்னா அமைதியா போயிடணும் அவர் போய் அந்த மாமின் சண்டை போடவே கூடாது பேசாம திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வர்ஜன் யாகு எஷ்ஷபந்தா பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றார் இது என்னன்னு பார்த்தோம்னா கெட்ட கெட்ட வழி செல்லுதல் அப்படின்னு சொல்கிறான் இந்த கெட்ட வழி அப்படிங்கிறது வந்து இந்த சமுதாயத்தால் பழிக்கப்பட்ட செயல்கள் இருக்குது இல்லையா அந்த செயலை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் வந்து நல்லவன் இல்லைன்னு பொதுவாகவே நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியிறதில்லவா இது போன்ற அந்த கெட்ட வழியிலே செல்லக்கூடிய அனைவரையுமே நாம் தவிர்க்க வேண்டும் இது போன்ற செயல்களைச் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி விதுர நீதியானது ரொம்ப அழகாகவே நமக்கு சொல்லித் தர்றது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்